வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மே கனிமொழி ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கலைச்செல்வி அவர்கள் இருக்காங்க இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில குழந்தை இன்மை மற்றும் பிசிஓடி பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது ரீதியான எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்ப இப்போ காமனான பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க இந்த யங் ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பிசிஓடி அப்படின்னாலே ஐயோ பிசிஓடி இருக்கு குழந்தையின்மை வந்துடும் அப்படின்னு ஒரு சீரியஸான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா ரேராக தான் இருக்கும் ஏதோ நூற்றுல ஒரு பெண்ணுக்கு தான் வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்கும் அதனால அது ஒரு சீரியஸ் கண்டிஷன் அப்படியா பார்த்தோம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்குது அது ரொம்ப காமன் இப்போ எல்லா பெண்களுக்கும் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளுடைய மைண்ட் செட் வந்துருச்சு ஸோ பிசிஓடி எதனால வருது இது வந்து இன்ஃபர்டிலிட்டியை லீட் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம் ஓகே இப்போது பிசிஓடின்றது என்னன்றது முதல்ல பார்ப்போம் இப்போ வயதுக்கு வந்த பெண்கள் பெண்களுக்கு கருமுட்டை வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு கருக்குழாய் வழியாக சினைப்பையிலிருந்து கருக்குழாய் வழியாக கர்ப்பப்பைக்கு வந்து அது அதனுடைய இன்டோமெட்டரியல் சிஸ்ட் கேவிட்டியோட இருக்க சளிச்செவோடு சேர்ந்து வெளியில் வர்றது பீரியட்ஸ்னு சொல்கிறோம் இது நார்மலாக வந்து நார்மலாக பெண்களுக்கு இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த மென்சஸ் வந்து கரெக்டாக வரணும் இப்படி வராத இந்த கண்டிஷனை வந்து ரெண்டு வகையாக பறிக்க பிரிக்கலாம் ஒன்று வந்து பிசிஓடி ரெண்டாவது வந்து ஃபைப்ராடியூட்ரஸ் ரெண்டு விதமாக இருக்குது இப்போ பிசிஓடின்றதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போது இந்த கருமுட்டை வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சி வெளியில் வராமயே அதுலேயே கரு கருக்குழாயிலே வந்து தங்காமல் சினைப்பையிலேயே வந்து தங்கி அங்கேயே வந்து வளர்ச்சி அடைந்து அதை சுற்றி நீர் சவ்வு சளிச்சவ்வு மாதிரி சேர்ந்து நீர் க சுரந்து அது ஒரு கட்டி போல் ஃபார்ம் ஆகுது அப்படி வரும்பொழுது அது வந்து கருக்குழாய்க்கும் வர்றதில்லை கருப்பு பைக்கும் வர்றதில்லை அப்படியே தங்கிடுது தங்கிட்டு இருக்கிறதால தான் அது வந்து அது பேர் வந்து பேசி ஓடின்னு சொல்கிறோம் பேசி ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ட் சின்ரோம்னு சொல்லுவோம் பாலிசிஸ்டிக் ஒவேரியின் சிஸ்டன்னு சொல்கிறோம் இந்த சிஸ்டம் வந்து நார்மலாக வந்து வெளியில் உடஞ்சி வெளியில் வரணுன்னா நமக்கு வந்து ரெண்டு க காரணங்களால் இது பாதிக்கப்படுறோம் பெண்கள் இப்போ வந்து நூற்றில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கு மேலே இந்த பேசியோடைய கண்டிஷன் நார்மலாக ஃபார்ம் ஆகிடுது என்ன காரணம்னு நம்ம அடிப்படை காரணங்களை பார்த்தா முதல் காரணம் வந்து ஒபிசிட்டி அதாவது நம்முடைய வாழ்வியல் முறையும் உணவு பழக்க வழக்கங்களும் சரியாக இல்லாமல் இருக்கிறதால்தான் ஒபிசிட்டின்றது வந்து எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லும்போது பார்த்தோம்னா சாப்பாடு தான் உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் அதாவது வீட்டு உணவுகள் தாவர உணவுகள்லாம் நிறைய எடுத்துக்காம ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது இந்த பீஸா பர்கர் அந்த மாதிரி நிறைய வெளியே உணவுகளை வந்து பெண்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக பதிமூணு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இந்த மாதிரி பிசிஓடின்ற கண்டிஷனால பாதிக்கப்படுறாங்க இது இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சா வீட்டில் வந்து சாதாரணமான உணவுகள் அதாவது தாவர வகை உணவுகள் ப்ளஸ் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் எண்ணெய் சார்ந்த பொருட்கள் அதிகம் எல் எடுத்துக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் பொழுது சாதாரணமாக நமக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ்லாம் நல்லபடியாக சுரந்து அதாவது தைராய்டு இல்லாமல் தைராய்டுன்ற கண்டிஷன் சரியாக ஃபார்ம் ஆகாமல் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டும் சரியான அளவுக்கு சுரந்து அந்த கருமுட்டையை நல்லா ஃபார்ம் பண்ணி நல்லபடியாக வளர்ச்சியடைய செஞ்சு இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை அந்த கருக்குழாய் வழியாக கர்ப்பப்பை வழியாக வெளியேறது தான் நம்ம வந்து நார்மல் பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த பீரியட்ஸ் இல்லாம தான் இந்த பிசிஓடி இந்த பிசிஓடி வராமல் தடுக்கணுன்னா நம்முடைய வாழ்வியல் முறையில் வந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தணும் என்ன என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்தணுன்னா இந்த மாதிரி நிறைய வந்து சில சாதாரண உடற்பயிற்சிகள் வீட்டில் வந்து சாதாரணமாக வீட்டு வேலைகளை செய்கிறது தோப்பு கரணம் போடுறது ஸ்கிப்பிங் அதாவது நம்ம வீட்டில் அந்த காலத்தில் விளையாட்டுகள் விளையாடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுறது உட்காந்த இடத்துலையே அதாவது இப்போ வந்து கம்ப்யூட்டர் அந்த லேப்டாப்பை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த அசைவு உடலில் வந்து எந்த விதமான மூமெண்ட்ஸும் இல்லாமல் ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட்டு அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் நல்ல மெட்டபலைஸ் ஆகி நம்ம சத்து உடலில் உறிஞ்சப்படாமல் அங்கங்கே கொழுப்பாக தேங்க ஆரம்பிக்குது அப்போ அடிவயத்தில் வந்து அழுகு அதிகமான கொழுப்பு சேரும் பொழுது இந்த பிசிஓடி அதிகமான கண்டிஷனில் ஃபார்ம் ஆகிடுது அது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம சாதாரணமாக சாப்பாடு வகைகளை இனி எளிமையாகவும் நல்ல உடற்பயிற்சி செஞ்சோம் இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் வந்து வாங்கி சாப்பிடாமல் வீட்டில் இருக்கிற உணவுகளே சாப்பிட்டா ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் கொண்டு வரலாம் அதே இல்லாமல் இந்த தைராய்டு ப்ராப்ளம்ன்றது வந்து ச இருக்குதான்றதை சாதாரணமாக நம்ம பார்த்துக்கணும் தைராய்டு வந்து யாருக்கு வேணாலும் ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு ரெண்டுமே எப்படி வேணாலும் உருவாகலாம் இந்த பிசிஓடியை தொடர்ந்து தைராய்டு உருவாகும் தைராய்டை தொடர்ந்து பிசிஓடி உருவாகும் இந்த கண்டிஷன்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சாதாரணமாக இந்த பிசிஓடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அதே இல்லாமல் ரெண்டாவது வந்து க இப்போ வந்து கருக்குழாய் வந்து அடைப்பு அதாவது என்டோமெட்டரியல் சிஸ்ட் அண்டு அதை செல் செல்ஃபின்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க கருக்குழாயில் அடைப்பு இருந்தாலுமே குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு விதமான காரணங்களால் வருது கருக்குழாய் அடைப்பு அல்லது பிசிஓடி அல்லது யூட்ரஸில் ஃபைப்ராய்டு அந்த கர்ப்பப்பையில் கட்டி இந்த நார்த் இஸு கட்டின்னு சொல்லுவாங்க அந்த மூணு கண்டிஷனில் வந்து நமக்கு குழந்தையின்மை உண்டாகுது இந்த குழந்தை இன்மைன்ற காரணங்கள் வந்து சாதாரண பொதுவான காரணங்கள்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிசிஓடி தான் தான் சாதாரண உடம்பில் வந்து அதிகமான கொழுப்பு சேர்ந்து அடிப்ப அடிவயத்தில் வந்து அதிகமான கொழுப்புகள் கட்டிகள் சேர்ந்தும் போது இந்த க பிசிஓடி கண்டிஷனால் சரியான மென்சஸ் வராமல் இருக்கும் பொழுது இந்த நார்த் ஈஸு கட்டிகள்னு சொல்லுவாங்க அதாவது பினைன் டியூமர்ஸ் அதாவது அதாவது கர்ப்பப்பையில் வந்து எந்த இடத்துல வேணாலும் உள்ளையோ வெளிப்புற சுவர்களையோ இல்லை ஒ சுவரை ஒட்டியோ கட்டிகள் ஃபார்ம் ஆகலாம் அப்படி இருக்கும் பொழுது மென்சஸ் வந்து அதாவது க ரத்தப்போக்கு வந்து அதிகப்படியாக இருக்கும் வலியோடையும் இருக்கும் ரொம்ப தாங்க முடியாத வழியும் எரிச்சலும் இருக்கும் அவங்கள வந்து மன உளைச்சலுக்கும் நல்ல மன அழுத்தத்துக்கும் ஆளாகி அப்படி அந்த கண்டிஷனில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு மென்சஸ் சரியாக வராது அப்படி அதனால் இந்த பிசிஓடியை வந்து அடிப்படை காரணங்களை நம்ம சரி பண்ணிட்டோம்னா இந்த கர்ப்பப்பெயலில் கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஐ ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நம்ம எப்படி மருந்துகள் கொடுக்குறோம் இந்த பிசிஓடிக்குன்னா சாதாரணமாக நான்கு தலைமுறைகளுக்கு மேலாக இந்த மூலிகை மருத்துவத்தில் சிறந்த மருந்துகளை பயன்படுத்தி அந்த பிசிஓடி வந்தாலுமே அதை கரைச்சி வெளியே கொண்டு வந்து சாத நார்மல் பீரியட்ஸை உண்டாக்குறோம் அப்படி பிசிஓடி வராமல் தடுக்கிறதுக்கும் மருந்து கொடுக்குறோம் அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த பிசிஓடி கண்டிஷன்ஸ் வந்த பிறகு அடுத்த சைடு எஃபெக்ட்ஸாக தைராய்டில் இம்பேலன்ஸ் ஆகும் அது இருந்தாலுமே அந்த கண்டிஷனையும் நம்ம நல்லபடியாக அந்த மூலிகை மருத்துவத்தை சரிப்படுத்தி கொண்டு வந்து சாதாரண முறையில் இயற்கையான கருவுறுதலை உண்டாக்குறோம் கன்சீவ் ஆகிறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது இந்த பிசியோடைய அடிப்படை காரணங்களை கொண்டு அது அந்த அடிப்படையான மூலிகை மருத்துவத்தை கொண்டே சரிப்படுத்திக்கலாம் இது இல்லாமல் இந்த கர்ப்பப்பை கட்டின்ற கண்டிஷன் வரும்பொழுதும் அந்த கர்ப்பப்பட்டியை கட்டியை வந்து கரைச்சி வெளியே கொண்டு வரத்துக்கும் நார்மல் பீரியட்ஸ் அந்த இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை வெளியில் வர்றதுக்கும் நல்லபடியான மருந்துகள்லாம் கொடுத்துட்ருக்கோம் சாதாரணமாக இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறது நம்ம உடம்புல வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸால் நடக்குது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸையும் நல்லபடியாக தவிர்த்துக்கலாம் ஓகே மேம் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஸோ இன்ஃபர்டிலிட்டி பற்றியும் பிசிஓடி பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் தெனந்திங் மேடம் எங்கேருந்தும்மா கால் பண்ணுறீங்க வாழைப்பாடையிலேருந்து பண்ணுறேங்க சரிங்கம்மா யாருக்காக கேட்டு தெரிஞ்சிக்க போகிறீங்க எனக்காக என்ன வயசாகுதுமா உங்களுக்கு எனக்கு வந்து பதினாலு வயசு

ஒரு ஆறு மாத காலங்களுக்கு சரியாக வராதுமா அதாவது இம்பேலன்ஸ் ஆகுது அதாவது விட்டு விட்டு வரும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை வரும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை வரும் ரெகுலராக வந்தாலுமே அதிகமான ரத்தப்போக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நார்மல் பீரியட்ஸ் தான் சப்போஸ் உங்கள் உடம்புல வந்து இவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் நார்மலாக தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா தைராய்டு எந்த அளவு இருக்கு தெரியுமா தைராய்டு வந்து செக் பண்ணலாம் மேடம் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு எனக்கு வந்து ஏர்க்கனவே வெயிட் ஓவர் ஆஞ்சு மேடம் சரி டேட் ஆனதுக்கு அப்புறம் இல்லங்க மேடம் அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே சரிமா வெள்ளப்படுதுங்க மேடம் ஆ வெள்ளப்படுது அப்ப உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில புண் இருக்கு கர்ப்பப்பை வாயிலியோ கர்ப்பப்பையிலியோ புண் இருக்கு நல்ல இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு அது வந்து 7 8 மாசமே வெள்ளப்பட்டிட்டே இருக்கு மேடம் அந்த வெள்ள வெள்ளப்படுது வந்து மஞ்சள் கலரா இருக்கா வெள்ளை கலரா இருக்குமா ரொம்ப வெள்ள கலர் ஆனா ஓவரா போதுங்க மேம் அதிகமா தண்ணி மாதிரி போதா இல்ல நூல் மாதிரி போதா கட்டி கட்டியா போதாமா தண்ணி மாதிரிதாங்க மேம் போகுது சரி இப்போ உங்க உடம்பு வந்து உங்களை வந்து நாடி பரிசோதனை பண்ணிதாமா சொல்ல முடியும் நீங்க வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி நல்ல மருந்து ஆலோசனைகள் எல்லாம் வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும்னா பேசிக்கா தண்ணி நிறைய குடிக்கணும்மா பா பாடியில் வந்து ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் ஆச்சுனாலுமே பாடி வெயிட் அதிகமாகும் பித்தநாடி அதிகமாக இருந்தால் உடம்புல சூடு உஷ்ணம் அதிகமாகி உடம்பு வெயிட் போட ஆரம்பிக்கும் இது இந்த காரணங்கள்லாம் தவிர்த்துக்கலாம் மேலே பின் மென்சஸ் ரெகுலராக வரலன்னு சொல்கிறீங்க ரெண்டு டெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் அப்டாமன் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து ஒரு தைராய்ட் டெஸ்ட் ஒன்று பாருங்கள் ரெண்டுத்தையும் இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து என்னை வந்து அணுகி பாருங்கம்மா சென்னையில் அபிபுல்லா ரோடில் இருக்கோம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஊரில் எந்த ஊர் சொன்னீங்கம்மா வாழைப்பாடியா வாழைப்பாடி ஆஹ் அங்கேயே வந்து பக்கத்துலயே உங்களுக்கு ஆர்ஜே ஆர் மருத்துவமனை இருக்குமா இங்க கீழே போற நம்பர்ல நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம் அங்க போய் மருத்துவர் அணைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் இந்த இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கொடுப்பாங்கம்மா தொடர்ந்து ரமோஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம்மா உங்க மேடம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ரீதா மேடம்

சரி 85 சொன்னாங்க சரி இப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஏதாவது எடுத்துட்டு இருக்கங்களா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க எத்தனை முறை காலையில ஈவினிங் ரெண்டு வேளை போட்றீங்களா இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஏஜுக்கு வந்து அந்த சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நம்ம முதல்ல உடனே கவனிக்கணும் அப்படி கவனிக்கலனா பிரஷரும் அதிகமாகும் sugar தொடர்ந்து பிரஷர் பிரஷர் தொடர்ந்து சுகர் அப்படி ஃபார்ம் ஆகுமா இது போக இதையும் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அதில் வந்து உங்களுக்கு பேரலிசிஸ் அதாவது ஹெமிப்ளீஜியா பேரப்ளீஜியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கவாதம் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க அதனால் நீங்கள் உடனடியாக கவனிக்கணும் முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் சில வீட்டு முறைகளாக நான் சொல்கிறேன் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வெந்தயம் இருக்கு இல்லைங்களா அந்த வெந்தயத்தை வந்து தண்ணியில் முதல் நாள் தண்ணியில் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அது காலையில் எழுந்து அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஊற வைங்க அதை நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள் சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிரட்டும் அது ஓரளவுக்கு வந்து அது சுகரை கட்டுப்படுத்தும் அது இல்லாமல் கீழாநெல்லின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை கிடைக்கும் பக்கத்தில் கடையில் அதாவது இந்த ம நாட்டு மருந்து கடையில் கேளுங்க அந்த கீழாநெல்லி பவுடர் வந்து ஆஃப் டீஸ்பூன் டெய்லி மோரில் எடுத்துக்கிட்டோம் சளி இருமல் இல்லைன்னா மோரில் எடுக்கணும் சளி மாதிரி இருந்ததுன்னா கண்டிஷன் இருந்ததுன்னா சுடுதண்ணில் எடுத்துக்கலாம் இது ரெண்டு மட்டும் வீட்டில் செஞ்சுட்டு வாங்கம்மா இப்போ அவங்கள உடனடியாக கூட்டிட்டு நம்ம மருத்துவமனை அதாவது நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வாங்க ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்து நல்ல அந்த சுகருக்குள்ள கண்டிஷனுக்கு ரொம்ப மிகச்சிறந்த மருந்துகள் அதாவது மூன்று மாதத்துலேயே நார்மல் சுகருக்கு வந்து லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைல்யூஷனை க குறைச்சி அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் இல்லாமல் இங் ஆங்கில மருத்துவமும் எதுவுமே இல்லாமல் நம்ம மருந்துகள் மட்டும் சாப்பிட்டு பயன்பெறுங்கம்மா ரொம்ப அருமையான மூலிகளெலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வந்து பயன்படுங்க நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருப்பேன் என்னை வந்து பாருங்கம்மா ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 சார் 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 உங்க பேர் சொல்லுங்க கால் பண்றீங்க சரிங்க தெரிஞ்சுக்க போறீங்க என்ன வயசாகுது என்ன சந்தேகம் சார் டாக்டர் இருக்காங்க பேசுங்க பேசுங்க சார் ஒரு சந்தேகம் கேளுங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க வயிறு ஒரு எரிச்சலா இருக்குமா சரிங்க நெஞ்சு அப்படியே கட்சியினை எழுதினாலும் அது நெஞ்சு கட்சியினே இருக்குது சரி வயிறு ஒரு வழியா இருக்கு அப்படியே வயிறு புறம் வலிக்கிற மாதிரி இருக்கு வயிறு எச்சிலா இருக்குது நெஞ்ச கொல்லிமே இருக்கு சாப்பிடம் இல்ல ஏதாவது சாப்பிட்ட உடனே வயிறு உப்பசம் ஆகுதுங்களா சாப்பிட்டா வயிறு உப்பசமா இருக்கு சரி உங்களுக்கு மலச்சிக்கல் ஏதாவது இருக்குங்களா அதாவது டெய்லி ஃப்ரீயா மோஷன் போயிடுவீங்களா

இப்போ நீங்கள் வெறும் வயிறா கூடாதுங்க ஐயா காலையில் எழுந்த உடனே நீராகாரம் தெரியுங்களா உங்களுக்கு நீராகாரம் அதாவது சாதம் முதல்ல முதல் நாள் வடிச்ச சாதத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த அந்த தண்ணியோட சேர்த்து ஒரு சிட்டிக்க வெந்தய பவுடர் பொடி இல்லைன்னா வெந்தயம் ஊற வச்சு அதோட கலந்து காலையில் எழுந்த உடனே குடிச்சிடுங்க ஐயா வெறும் வெறும் தண்ணி இல்லாம இந்த நீராகாரம் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது இப்போ வயிறு எரிச்சல் வயிறு புண்ணு இந்த மாதிரி கண்டிஷன் வந்து அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும் மலச்சிக்கல் ஏன் வருதுன்னா நீங்கள் சா சரியான உணவு ச சரியான நேரத்தில் எடுத்துக்கிறது இல்லை பாடியில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது அதாவது பித்த நாடி அதிகமாக இருக்குன்ற கண்டிஷனில் தான் மலச்சிக்கல் வரும் ஹீட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த இளநீர் பால் இந்த மாதிரி நீராக நீர் சேர்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கணும் நீர் காய்கள் நிறைய எடுத்துக்கோங்க தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் அதாவது நல்லெண்ணெயை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சுடுதண்ணில் சீக்கா போட்டு குளிங்க இதெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு உடல் உஷ்ணம் கட்டுப்படும் மோஷன்ஸ் வந்து சரியாக போகிறதுக்கு நிறைய கீரை காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கோங்க பக்கத்தில் நம்மளுடைய ஆர்ஜாயர் மருத்துவ ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டாக நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம் இந்த அல்சர் ப்ராப்ளம்னா ஒரு மாதிலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் இந்த எதிர்கழித்தல் அந்த வயிறு உப்புசம் இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் டபிள் இந்த மலச்சிக்கல் இதுக்கெல்லாம் நல்ல மருந்துகள் கொடுக்குறோம் ஐயா வந்து பாருங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நல்ல மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கோங்க ஐயா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்துமா கால் பண்றீங்க வடலூர்ல இருந்து பேசுறேன் ஓகேமா யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கு தான் ஓகேமா என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு எனக்கு 27 வயசு ஆகுது 27ங்களா ஆ சரிங்கமா என்ன சந்தேகமா டாக்டர் இருக்காங்க பேசுங்க ஹலோ மேடம் ஆ வணக்கம்மா சொல்லுங்கமா

ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் அதிகமா இருக்கு ரெண்டாவது மூணாவது நாள் எதுவுமே இல்ல வைட்டா போகுது சரி இடையில ஏதாவது கருத்தடை மாத்திரைகள் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா முதல் குழந்தைக்கு அடுத்தது ஒரே ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவா ஆஹ் அதுதான் காரணம் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கரு உருவாகாம இருக்க காரணம் அது இல்லாம நீங்க வந்து இந்த ரத்த பரிசோதனை பண்ணனுமா ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க டுவெல் டுவெல் நமக்கு நார்மலா இருக்கணும் அதுக்கு கீழே நைன் டென் அப்படிலாம் இருக்கும் பொழுது ப்ளீடிங் வந்து அதிகமா போறதுக்கு சான்சஸ் இல்ல எவ்ரி மந்த் இருவத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை முப்பது நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு மேடம் சரி என்ன வயசு செகண்ட் சைல்டுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா பல காரணங்கள் இருக்குமா ஒன்னு வந்து கர்ப்பப்பை சுவர் வந்து நமக்கு ஆகும் குழந்தை தங்காது அது இல்லாமல் கர்ப்பப்பையில் வந்து எனி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் குழந்தை தங்காமல் அபார்ஷன் ஆகிடும் இல்லை கணவருடைய விந்தணுக்கள் கொஞ்சம் சோதனை பண்ணணும் கணவருடைய உங்கள் கணவருடைய பிளட் ச பிளட்டு குரூப்பும் உங்கள் குரூப்பும் கொஞ்சம் சோதனை பண்ணணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு நீங்கள் ரெகுலராக பீரியட்ஸ் வருதுன்னு சொன்னதால் பேசி கண்டிஷன் உங்களுக்கு இல்லைன்றது தெரியுது பட் கர்ப்பப்பையில் ஏதாவது வீக்னஸ் இருந்தவும் இன்ஃபிளமேஷன் இருந்து இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி கரு தங்காமல் வெளியில் வந்துருமா நீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம நம்மளுடைய ஆர்ஜார் மருத்துவமனைக்கு வந்து அணுகுனீங்கன்னா நல்ல தீர்வு முறைகள் முதல்ல பீரியட்ஸை ரெகுலர் பண்ணி அந்த இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை கரெக்டான பீரியட்ஸ் மூணு நாளைக்கு அதுலேருந்து அஞ்சு நாளைக்கு வரைக்கும் நல்ல ரெகுலர் ஃப்ளோவுக்கும் மற்றபடி குழந்தை தங்குறதுக்குடியே மருந்துகளும் சரியான முறைகளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் லட்சக்கணக்கான பேர்கள் வந்து பெண்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்கம்மா நீங்கள் வந்து என்னை வந்து ஆலோசனை பெற்றுக்கலாம் சென்னைக்கு வரும்போது நீங்கள் என்னை வந்து பாருங்கம்மா உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ மேடம் அர்ச்சனா பேசுறேன் மேடம் எங்க இருந்துமா கால் பண்றீங்க தூந்தமல்லில இருந்து பண்ற மேடம் சரிங்கமா யார்காகமா கேட் தெரிஞ்சுக்க போறீங்க இல்ல காரத்த கேட்கலாம் மேம் ஓகே என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு 25 வயசு மேடம் 25 ஓகே என்ன சந்தேகமா டாக்டர் இருக்காங்க பேசுங்க ஹலோ வணக்கம் மேடம் ஆ வணக்கம்மா சொல்லுங்க மேடம் பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் ஒரு மா ஒரு வருஷமா இருக்கோம் சரி

வெள்ளப்படுறதுக்கு ஒரு நாலு நாள் மடி பட்டுச்சு மேடம் இப்போ படல மேடம் இப்போ படல சரி இது நார்மல் பெயின் தான்மா கர்ப்ப பெயில் ஏதாவது சின்ன இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் எனி ஃபாரின் பாடி அதாவது நீங்க பீரியட்ஸ் நேரத்தில் பேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கள அதிலிருந்து வர இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம் நீங்க அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வந்து என்னை வந்து சென்னை அபிபுல்லா ரோட்ல இருக்க ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து என்னை வந்து பாருங்கம்மா தக்க மருத்துவ ஆலோசனையை வழங்கி ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரும் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு நான் வந்து நல்ல ஒரு தேர்வு முறை குடுக்கறேமா சீக்கிரமாவே கன்சீவ் ஆகலாம் கவலைப்படாதீங்க வாங்கம்மா தொடர்ந்து நம்ம சோடு ஆர்ட்ஸ் காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க

ஆமா மாத்திரை சாப்பிட்டுட்டு சரி இப்போ எத்தனை வருஷமா சாப்பிடுறாங்க அந்த மாத்திரை இப்போ ஒரு 4 5 வருஷமா மேடம் சரி தைராய்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்காதுமா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நமக்கு ரெகுலரா பீரியட்ஸ் வராது தைராய்டு வந்து சரிப்படுத்தணும் முதல்ல வந்து தைராய்டு கண்டிஷன் வந்து சரியாகி அந்த சுரப்பிகள் சரியாக சுரந்து பாடியில் வந்து ரெகுலேட் ஆகி அந்த மென்சஸ் வர்றதுக்குள்ள ஹார்மோனை வந்து அது இம்பேலன்ஸ் பண்ணிவிடும் தா தைராய்டு வந்து நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸை பண்ணும் அதனால தான் இப்போ பீரியட்ஸ் ஆப்சன்ட் ஆகிருக்குது அவங்களுக்கு இப்போ தைராய்டு பிரச்சனைக்கு நல்ல மருந்துகள்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய ஹெர்பல் ஹெர்பல் மருத்துவமனையில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தைராய்டுக்கு மூலிகை மருந்துகளை கொடுத்து சரிப்படுத்துகிறோம்மா அந்த இங்கிலீஷ் மருத்துவத்தை வந்து நீங்கள் நிறுத்திட்டு இந்த மருந்துகள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணி சரியான பீரியட்ஸ் ரெகுலராக உண்டாக்கலாம் அதுவும் இப்போ தைராய்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு மறுபடியும் அந்த பேசிஓடின்ற பிரச்சனையும் ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டும் சைமன்டேனியஸாக வர ஆரம்பிக்குமா அதனால இந்த கண்டிஷனில் இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த சேலம் மருத் சேலத்துலேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க அங்கேயே நம்மளுடைய ஹெர்ஜி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது அங்கே டாக்டர்ஸ் வந்து உங்கள் மகளை கூட்டிகிட்டு போங்க அங்கே அங்கே நாடி பரிசோதனை பண்ணி என்ன நாடியில் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த தைராய்டுக்கும் மருத்துவம் கொடுப்பாங்க பீரியட்ஸ் ரெகுலராக வரத்துக்கும் மருத்துவம் கொடுப்பாங்கம்மா ஒரு ஒரு மாதத்துலேந்து ரெண்டு மாதம் பொழுதே பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் அதுபோக இன்னும் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து நீங்கள் அந்த மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் இல்லாமல் கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குமா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க நீங்கள் உடனடியாக போய் அங்கே மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கலாமா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் இருக்காங்க வணக்கம் 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 லைன்ல இருக்கீங்க ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மீனாட்சி எங்க இருந்துமா கால் பண்றீங்க கேரளால இருந்து சரிங்கமா யார்காக கேட் தெரிஞ்சுக்க போறீங்கமா இல்ல எனக்கு தான் தாமரை படை இருக்குகா என்ன இருக்குமா தாமரை படை அசோரின்னு சொல்வாங்க அது ஓகே சூரியாசஸ் மாதிரி சொல்றீங்களா ஆம் ஆமா ஓகே மா என்ன வயசு உங்களுக்கு 13 சரிங்கமா டாக்டர் இருக்காங்க பேசுங்க சரி

அந்த யூரின் போறதுல இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்து பாடி ஹீட் ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா இந்த சோரியாசிஸ்க்கு வரதுக்கு காரணமே வந்து இம்யூனிட்டி அது குறையிறதா அதாவது உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குது நீங்க எவ்வளவு weight இருக்கீங்கமா நான் 43 43 kg பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா உங்களுக்கு ஆ பீரியட்ஸ் मंथலி பீரியட்ஸ் கரெக்ட்டா வருதா ஆ கரெக்ட்டா வருது மிஸ் அதான் கரெக்ட்டா வருது மேம் சரி இந்த பேட்சஸ் வந்து தலையில ஆரம்பிச்சதா முதல்ல உடல்ல ஆரம்பிச்சதா உடம்பல என்ன ஆகாம சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாம இருக்கிறது மலச்சிக்கல் இந்த காரணங்களால உடல்ல கழிவுத்து பொருள்கள் தேங்கி அது தோல் வழியா வந்து வெளியே ஆரம்பிக்கும் வழி வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த செல்ஸ் வந்து அதிகமா உற்பத்தியாகி வெளியில வரும் இது பேர் தான் வந்து சோரியாசிஸ்ன்னு சொல்றோம் திட்டத்திட்டா படைகள் போல் அது வந்து மீன் செதில் போல் உதிர ஆரம்பிக்கும் அதிகமானால் தலையிலேயும் வந்து உங்களுக்கு பொடுக்த தொல்லை அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை கேரளாலே இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து மருத்துவம் மேற்கொள்ளலாம் ஒரு மூணு மாதிலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லபடியாக இந்த ஹெர்பல் மே அதாவது தாவர மூலிகையான மருந்துகளே கொடுத்து சரி பண்ணுறோம் மேலே ஒரு ஆயில் தடவரத்துக்கு கொடுப்பாங்கம்மா அது போக உள்ளுக்கு மருந்துகளும் ஒரு மூணு மாதம் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க இந்த உங்கள் பிரச்சனை படிப்படியாக கொ குறைய ஆரம்பிக்கும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஆகுமா ரத்தத்தை சுத்திப்படுத்தணும் முதல்ல ரத்த சுத்திக்கு வந்து நீங்கள் இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது இந்த மு நூற்றி இருபது நாட்களில் வந்து உங்களுக்கு நல்ல குணம் தெரிய ஆரம்பிக்கும் அதுபோக மருத்துவர்கள் ஆலோசனைப்படி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணணுன்னா பண்ணுங்கள் ஹோம் ரெமடியாக இரு நம்ம வந்து வீட்லேயே ஏதாவது ப செய்துக்கணும்னு சொன்னோன்னா நீங்கள் இந்த நம்ம இது வந்து நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டைன்னு ஒரு மூலிகை கிடைக்குமா இந்த பறிங்க பெட்டியை வாங்கி சுத்தப்படுத்திட்டு தூள் பண்ணி தூள் செஞ்சுட்டு அந்த பொடியை வந்து பாலில் கலந்து சாப்பிட்ணும் நைட்டில் படுக்கும்பொழுது ஒரு ஆஃப் டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் பாலில் கலந்து சாப்பிட்டுட்டே வாங்க கொஞ்சம் குறையும் உங்களுக்கு நல்ல தெக்க தக்க மருத்துவ ஆலோசனையும் நல்ல தீர்வுகள் கிடைக்கணும்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையை அணுகி பா வாங்கிக்கோங்கம்மா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் லைனில் இருக்கீங்க ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் கார்த்திகா டாக்டர். கார்த்திகா. கார்த்திகா எங்க இருந்துமா கால் பண்றீங்க? வேலூர்ல இருந்து டாக்டர். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் டாக்டர் கேட்கணும். ஓகே. என்ன வயசாகதும்மா உங்களுக்கு? 27 மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க என்ன சந்தேகம்மா சொல்லுங்கம்மா, கார்த்திகா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர். சளி பிரச்சனைக்காக பேசணும் டாக்டர். हां, சளி தொந்தரவு இருக்கங்களா?

இந்த சளி சளியை வந்து வெளியில் உள்ளே வந்து இருக்கிற அந்த நுரையீரலில் சேர்ந்துருக்கிற சளியெல்லாம் வெளியில் வரணும் ஃபர்ஸ்ட்டு அது போக இந்த அலர்ஜிக்குள்ள மருந்துகள் மாத்திரைகள்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திடுங்க நம்ம ரோ ஹோம் ரெமிடியாகவே இந்த தாலி சாதின்னு ஒரு பொடி கிடைக்கும் அதை தேனில் கலந்து ஒரு அரை டீஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க அது போக நம்ம ஆவி பிடிக்கிற முறைன்ற ஒன்று இருக்குது அது வந்து நீங்கள் வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இந்த நொச்சி தழுதாழை இந்த மாதிரி இலைகளை வந்து துளசி இந்த இலைகளில் ஏதாவது ஒன்று கூட போட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம் இது போக நம்ம வந்து உங்கள் உங்கள் நீங்கள் இருக்கிற பக்கத்திலையே நம்ம ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அதாவது ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைக்கு அதாவது பத்து வருஷம் இருபது வருஷம் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய அவதிப்பட்டவங்கள்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல குணமாக இருக்காங்கம்மா அங்கே ஸ்டீம்னு ஒரு தெரப்பியும் கொடுப்பாங்க அது கொடுக்கும் பொழுது அந்த மூக்குல ஆயில் விட்டு கொஞ்சம் அந்த சளியெல்லாம் வெளியேற்றி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் வெளியே போகிற மாதிரி அளவுக்கு செய்வாங்க நிரந்தர தீர்வு இருக்குமா அதுக்கு நீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கலாம்மா நம்மஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கீதா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நாகர்கோயில்ல இருந்து பேசுறீங்க சரிங்கம்மா யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எங்க அப்பாவுக்கு ஓகேம்மா அவருக்கு என்ன வயசாகுதும்மா

இதில் வந்து என்ன காரணம்னா பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறது முதல் காரணம் ரெண்டாவது வந்து மெட்டபாலிசம் அதாவது உடம்புல வந்து கொழுப்பு சத்தும் அந்த தேவையில்லாத கழிவுப் பொருட்களும் அதிகமாக சேருது அதனால தான் அந்த மூட்டு வலி வருது மூட்டு தேய்மானம் காரணம் வந்து ஏஜ் ஃபேக்டரால் இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியால் சுண்ணாம்பு சத்து குறையும் பொழுது அந்த மாதிரி மூட்டு தேய்மானம் வருமா இதுக்கு காரணம்லாம் உடம்பு வெயிட்டை முதல்ல குறைக்கணும் மலச்சிக்கல் இருக்காமா அவருக்கு ஆ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு டாக்டர் ம் ரெகுலராக மோஷன் போக மாட்டார் இல்லையா டேஸ் ரெகுலராக சரி சரி இப்போ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் உடம்பில் நல்ல காலையில் எழுந்த உடனே ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணி குடிக்க சொல்லுங்கள் ஒரு டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் சுடுதண்ணி குடிக்கலாம் பரவாயில்ல அதுவும் போக நீங்கள் வந்து நம்ம நாட்டு மருந்துக்கடையில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காயின்னு மூணு பொருள் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு சுத்தம் படுத்திட்டு தூள் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி டெய்லி நைட்டு படுக்கும் போது ஒரு டீஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து குடிக்க சொல்லுங்கம்மா இது குடிக்கும்பொழுது நல்ல ஃப்ரீ மோஷன்ஸ் உண்டாக வரும் नம, लம, அது மட்டுமே அதுக்கு தீர்வு இல்லை மூட்டு தேய்மானத்துக்கு நம்ம நிரந்தர தீர்வு கொடுக்கணும் அந்த மூட்டு வலிக்கும் வந்து குறைக்கணும் பாடி வெயிட்டையும் குறைக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனை அணுகி நம்ம ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் வந்து செஞ்சுக்கோங்கம்மா அது நல்லா இருக்கும் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் ஒன்று சொல் கொடுப்பாங்க அதாவது வருமா தெரப்பின்னு ஒன்று கொடுப்போம் அதுலேயே வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து நல்ல வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி ஒத்தரம்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த வலி நல்லா குறையத்துக்கு சான்சஸ் இருக்குமா ப்ளட் ரிப்போர்ட் ஏதாவது எடுத்துகிட்டு கையில் இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து நம்ம மருத்துவர்களை அணுகி நீங்கள் ஆலோசனை வாங்கிக்கலாமா மருத்துவமையும் மேற்கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க மேடம் அபிராமி பேசுகிறேன் அம்மா நீங்கள் பேசுறது ரொம்ப கம்மியாக கேட்குதும்மா கொஞ்சம் சத்தமாக பேசுறீங்களா அபிராமி மேடம் பேசுகிறேன் மேடம் சரிங்கம்மா எங்கேருந்துமா பேசுகிறீங்க கேரலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம்ல இருந்து பேசுறீங்க யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேடம் என்ன வயசாகுதுமா உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசாகுது என்ன சந்தேகமா டாக்டர் இருக்காங்க பேசுங்க பேசுங்கம்மா டாக்டர் சொல்லுங்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம் வணக்கம்மா டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க உங்களோட சந்தேகம் சொல்லுங்க நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குது சோ சொல்லுங்க காலையில எழுந்த உடனே தலைவலியாக இருக்குங்களா உங்களுக்கு தினமும் ஓகே தினமும் தொடர்ந்து அவங்களுக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கு காலையில எழுந்த உடனே அப்படின்னு சொல்கிறாங்கம்மா சரிம்மா இப்போ உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்கா நெஞ்சில் சளி மூக்குல சளி ஒழ ஒ கொட்டுறது அந்த மாதிரி மு து அடுக்கு தும்மல் இந்த மாதிரிலாம் இருக்காம்மா தமிழ் நெஞ்சில் சளி இருக்கு இருமும்போது சளி வெளியில வருதா இல்ல அப்படியே விழுங்கிடுவீங்களா இருமல்லாம் உங்களுக்கு வரலையா மேம் எப்பயாவது தான் இருமல் இருக்கு ஆ தலவலி தான் பயங்கரமா இருக்கு இப்ப தலைவலி இருக்குறது காரணம் வந்து மலச்சிக்கலா இருக்கலாம் முதல் காரணம் மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களமா மோஷன் உங்களுக்கு சாய்வாக இருந்துமா அந்த மாத்திரை சாப்பிட்டு

இருக்கிற இடைவெளி குறைஞ்சி அதில் இருக்கிற நரம்பு ரத்த ஓட்டம் வந்து அழுத்தப்பட்டது போது கண்டிப்பாக தலைவலி வரும் அது மாதிரி ஷோல்டர் பெயின் வரும் அது மாதிரி வந்து காலையில் உடனே வெயிலில் வந்து அதிகமாக போனாங்கன்னா அவங்க அந்த தலைவலி வரது சான்ஸ் இருக்குது இது போக அவங்களுக்கு அந்த தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்னு சொல்கிறதால கண் ஐ டெஸ்ட் ஒன்று பண்ணணும் மேடம் ஐ டெஸ்ட் பண்ணிட்டு ஐயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி இருக்கும் இதை மூணுத்தையும் அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு கட்டு கட்டுப்படும் இது போக மருத்துவ ஆலோசனை வேணும்னா நம்ம அந்த நம்ம கீழே போற அந்த நம்பர்ல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கலாம் மேடம் ஓகேம்மா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ நான் பேசுறேன் எங்க இருந்து கால் பண்றீங்க யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதும்மா முப்பத்தொரு வயசு ஆகுது என்ன சந்தேகமா டாக்டர் இருக்காங்க கேளுங்க

கருமுட்டை ஆகி வெளியில் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இது போக நீங்கள் வந்து என்ன காரணத்தால் அது அடைப்பு உண்டாயிருக்குன்றதை ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து என்னை வந்து பாருங்கம்மா சென்னை அபிபுல்லார் ரோடில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நான் வந்து இருக்கேன் நான் மருத்துவ ஆலோசனை வழங்கி சரியான தீர்வு முறைகள் கொடுக்குறேம்மா சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேணாம் சீக்கிரமாக கன்சீவ் ஆகி நார்மலாக டெலிவரி அளவுக்கு நம்ம செய்திடலாமா சந்தோஷமாக இருங்க நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாமா ஓகே ஸோ எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் உங்கள் டிவி ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலோடைய நம்பர் போயிட்டுருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கூட அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்தெந்த நியர்பை லொகேஷன் அப்படிங்கிறத அந்த காண்டாக்ட் நம்பருக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அங்கங்கே நீங்கள் போய் உங்களுடைய நியர்பை லொக்கேஷனில் நீங்கள் போய் பார்க்கலாம் டாக்டரை சந்திக்கலாம் தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் உமா மகேஸ்வரிங்களா ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்க சேலம் மேம் சரிங்க மா யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் மேம் ஓகே என்ன வயசு ஆகுது மா உங்களுக்கு இருபத்தி மூணு ஓகே என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க பேசுங்க வணக்கம் மேம் சொல்லுங்க வணக்கம்மா சொல்லுங்க மேம் எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான் மேம் 30 டேஸ் ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆயிடுவேன் சரிமா இந்த मंथ மட்டும் 2 டைம்ஸ் பீரியட் ஆயிட்டோம் மேம் 90 டேஸ்ல 90 டேஸ்ல வந்துருச்சு சரிமா ஆமா சரி சரி இப்போ நீங்க ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா அப்டமன் ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா हां பண்ணிருக்கோம் அதுல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பிசிஓடி ஏதாவது சொல்லிருக்காங்களா பிசிஓடி இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேம் ஆனா நார்மல் பீரியட் தான் மேம் இல்ல இல்ல அப்படி இல்லமா பிசிஓடி இருந்தாலும் பீரியட்ஸ் வரும் ரெண்டு மாசத்துல ரெண்டு பீரியட்ஸ் வருதுன்னு சொல்றது காரணமோ பேசி தான் பேசி தொடர்ந்து தைராய்டு பிரச்சனை தைராய்டு நார்மலாக இருந்தாலும் ப்ரஜிஸ்ட்ரான்ற ஹார்மோன் பிரச்சனை இந்த மாதிரி மூணு பிரச்சனைகளும் சேர்ந்தே வருமா நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க நேராக வந்து பாருங்கள் வீட்லேயே மருத்துவம் ஏதாவது செஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம அந்த அசோகப்பட்டைன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவ இதில் நாட்டு மருந்து கடவுளே கிடைக்குமா அந்த அசோகப்பட்டையை வாங்கி தூள் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் டெய்லி தேனில் கலந்து சாப்பிடுங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெமடியாக இருக்கும் பட் இப்போ பர்மனெண்டாக நீங்கள் தீர்வு காணணும் இந்த மாதிரி இந்த இரெகுலர் மென்சஸ் இதையுமே வந்து இர்ரெகுலர் மென்சஸ் தான் நம்ம சொல்கிறோம் இந்த பிசிஓடி நிரந்தர தீர்வுக்கும் ப்ளஸ் அந்த எண்டோமெட்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குதான்றத பார்க்குறதுக்கும் நம்ம வந்து என்னை வந்து நேராக வந்து பாருங்கம்மா சென்னை அபிபுல்லா ரோடில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்க ஓகே அவங்க சேலம்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க சேலம்லயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுடைய நியர்பை லொக்கேஷனுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம்

அந்த செக் பண்ணதுல அவங்க மேடம் வந்து சொன்னாங்க இருபத்தோரு நாள் மாத்திரா சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மெரினான்ற மாதிரி கர்ப்பத்தட வச்சுடுவோம் அது வந்து உங்களுக்கு சுருங்கும் பை வீக்கா இருக்கிறது சுருங்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிமா ஆனா எனக்கு வந்து அது யூஸ் பண்றதுல விருப்பம் இல்ல சரிமா அதுக்காக என்ன பண்ணலான்னு கேக்குறேன் சரிமா இப்போ எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க திருச்சி திருச்சியில இருந்து பண்றேன் சரி இப்போ நம்ம அந்த கர்ப்பப்பை வீக்கா இருக்குதுன்றது வந்து கர்ப்பப்பை வாய் சுருங்கி இருக்கா இல்ல தளர்வா இருக்கா என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க சர்விக்ஸ் எந்த நிலைமையில இருக்கு அது எதுவும் சொல்லல ஆனா வீக்கம் இருக்குது வீக்கம் இருக்கு பல்ஜிங் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா ஆமா பல் பல்கி யூட்ரஸ் பல்கி யூட்ரஸ் சரி என்ன வயசுமா உங்களுக்கு முப்பத்தி மூணாவது முப்பத்தி மூணு குழந்தைகள் ரெண்டு பசங்க இருக்காங்க சரி சரி இப்ப வேற ஏதாவது நீங்க காப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல மேம் சரி நார்மல் நார்மலா தான் இருக்கீங்க இல்லையா ஆமா சரி இப்ப அது ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா கர்ப்பப்பை வீங்கி இருக்குன்ற காரணம் வந்து பல விஷயம் பல காரணங்களால கர்ப்பப்பை வீங்கும் இந்த ஏஜ்க்கு ரெண்டு டெலிவரின்னு சொல்லிருக்கீங்க அது நார்மல் டெலிவரியா இல்ல சிசேரியன் பண்ணிருக்கீங்களா நார்மல் டெலிவரி தான் ரெண்டுமே நார்மல் தான் ஆமா சரி இப்ப வந்து இந்த ஏஜ்ல வந்து இந்த கர்ப்பப்பை வீக்கம்ன்றது வந்து சாதாரணமா நிறைய பெண்களுக்கு உருவாகுது உண்டாகுது இதுக்கு பல காரணங்கள் இருக்குது இருந்தாலுமே அந்த கர்ப்பப்பை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரத்துக்கு ஆங்கில மருத்துவம் எதுவும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நம்ம ஹெர்பல் ஆர் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் அங்கே உங்கள் நேர்பையே இருக்குது அந்த ஃபோன் நம்பரில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் உங்கள் ரிப்போர்ட்ஸை கொண்டு போய் காமிங்க அதிலே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்குமே மருந்துகள் இருக்குமா சில மருத்துவ மூலிகைகள் மூலிகைகளான மருத்துவங்கள்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டு வாங்க நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாமா நேராக போய் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் யூ சோ மச் மேம் நிறைய விஷயங்களை பத்தி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி மேம் மீண்டும் நாளைக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்